ஓகே, ஒரு அழகான பாடலுக்கு அப்புறம் மீண்டும் சந்திக்கலாம். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க உழைப்பாளர்கள் தினம் தான் இல்லையா? இன்றைக்கும் ஒரு அண்ணா இருக்காங்க. அந்த அண்ணா அவரோட தொழிலை எவ்வளோ அளவுக்கு நேசிக்கிறார் அப்படின்னு பார்க்கலாமலோ. வணக்கம்ண்ணா. வணக்கம். ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். ரஹீம். எங்கே இங்கே ஒர்க் பண்ண, எங்கேருந்து வரீங்க? நான் இதே காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் இருக்கீங்க. நீங்கள் இந்த வியாபாரத்தை எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க? நம்ம சொல்ல தொழில் 5 வருஷம் பண்ணுறேன். ஜஸ் நம்ம தொழிலே தான், அதனால் நமக்கு கஷ்டப்படுறாங்க, நம்ம எப்பவுமே இதாகும். 15 வருஷமாக இந்த ஊழல் இந்த இது வந்து அழகாக பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த தர்பூசணின்றது பார்த்திங்கன்னா இந்த சம்மரில் தான் வரும் இல்லையா, மே மாதம் சம்மரில் வரும். உடம்புக்கு குளிர்ச்சி அதான் அந்த 8% நல்லது, சாப்பிட்டா உடம்பு நல்லது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன்லேயே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலில் வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? அதான் நம்ம தொழில் அடிக்கிறோம்னா மக்களுக்கு வந்து அந்த குளிர்ச்சியானது, அவங்களுக்கு அந்த சாப்பிட்டாங்கன்னா குளிர்ச்சியாக உடம்பு நல்லது. அதான் தொழில் நம்ம வந்து 5 வருஷம் பண்ணுறேன். தொழில் அப்படின்றத விட மக்கள் நலம் கருதி வந்து அவங்க குளிர்ச்சி ஆகணும் அப்படின்றீங்க. நீரும் அவங்களோட குளிர்ச்சியாக தான் நாங்கள் பண்ணுறோம். மக்களுடைய இது நமக்கு தேவை, அதனால் நான் இந்த தொழில் 5 வருஷம் பண்ணுறேன். மக்களுடைய குளிர்ச்சி நமக்கு தேவை, அதனால் நான் பண்ணுறேன். ஓகே, சொல்லும்பொழுது ஆத்ம திருப்தி அப்படின்றது அவருக்கு வருதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேவைக்கு என்ன எல்லாமே ஒரு வியாபாரம் தானே. தொழிலாளர்களோட முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் ரொம்ப நன்றி நான் எங்களுக்காக வந்து அனைத்து வகையான மக்களின் சார்பாக வந்து நாங்கள் நன்றி, மனமார்ந்த நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து ஒரு தொழில் வந்து எப்போவுமே வந்து அவங்களுக்கு வேல்யூ இல்லை, மற்றவங்களுக்கு தான் அதோடய வேல்யூ அதிகமாக தெரியும். பட் நேர்கள் எல்லாமே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணன் சொன்ன விஷயம். ஓகே, இவருக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சாங்